ஃபுட்ஜெஃப்னா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற சமையல் மலேசியன் ஸ்டைல் கறி நூடுல்ஸ் ரெசிபி. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல கறி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் 3 பேக்கெட் இன்ஸ்டன்ட் கறி நூடுல்ஸ் எடுத்திருக்கிறேன். நான் தேவையான அளவு ஃப்ரைட் ஆனியன் எடுத்திருக்கிறேன். பொரிச்ச ஆனியன் சின்ன சின்னதா இருக்கும். நான் நூடுல்ஸ் செய்யறதுக்கண்டே வீட்லயே அரைச்சு வச்சிருக்கிறேன் கறி மசாலா. இந்த மசாலா தான் இன்றைக்கு நான் சேர்த்து கொள்ள போறேன். இந்த மசாலாவினுடைய ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நான் 3 முட்டை எடுத்திருக்கிறேன். இதை அடிக்க தேவையில்லை, இப்படியேதான் அந்த மசாலா நூடுல்ஸோட சேர்த்து கொள்ளணும். இப்ப நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். ஒரு பேக்கெட் நூடுல்ஸுக்கு 400 மில்லி லிட்டர் தண்ணி வீதம், 3 கப் வச்சிருக்கிறேன். தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதும் நான் இப்ப இந்த நூடுல்ஸ் மசாலாவை சேர்த்துக் கொள்ளுறேன். 3 பேக்கெட் நூடுல்ஸுக்கு ஏத்தது போல நான் மசாலா சேர்த்திருக்கேன். அடுப்பு குறைச்சு விட்டுட்டு நூடுல்ஸ் சேர்த்துக் கொள்றேன். இப்படிதான் நூடுல்ஸ் உடைச்சு இந்த கறி மசாலாவோட சேர்ற அளவுக்கு நான் 2 மேசக்கரண்டி அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். இப்ப இந்த தேங்காய் பாலை இந்த நூடுல்ஸ் கறி மசாலாவோட சேர்த்து கலந்து வர்றேன். இப்ப நான் இந்த முட்டைய அப்படியே சேர்த்துக் கொள்றேன். கொஞ்ச நேரம் இந்த முட்டையோட சேர்ந்து இந்த நூடுல்ஸ் மசாலா கொதிக்கட்டும். நூடுல்ஸ் முட்டை இந்த கறி மசாலா எல்லாமே நல்லாவே அமைஞ்சிட்டு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணலாம். பாருங்க, அடுப்புல இருந்து இறக்கிட்டு சர்வ் பண்ணி எடுத்திருக்கிறேன். இன்ஸ்டன்டான கறி நூடுல்ஸ் தயார். இப்ப நான் அடுப்புல இருந்து இறக்கிட்டு சர்வ் பண்ண எடுத்திருக்கிறேன். சர்வ் பண்ணும் போதுதான் இந்த பொரிச்ச வெங்காயத்தை மேலால சேர்த்துக் கொள்றேன். பாருங்க, சர்வ் பண்ண எடுத்திருக்கிறேன். சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் கறி நூடுல்ஸ் தயார். சூப்பரான சுவையான மலேசியன் ஸ்டைல் கறி நூடுல்ஸ் தயார். இந்த மலேசியன் ஸ்டைல் கறி நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் வீடியோ செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஆரோக்கியமான தரமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. எங்களுடைய ஃபுட்ஜெஃப்னா சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் கொடுத்து வருகிற ஆதரவுக்கு மிக மிக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய ஃபுட்ஜெஃப்னா சேனலை புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்றதன் மூலமா எங்களுடைய எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைப்பது போல பாத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய ஃபுட் டெஃப்னா சேனலை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ண விரும்புறவங்க ஃபாலோ பண்ணலாம். உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.